நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். சற்று முன் ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். பாகிஸ்தான் ஆனது நைட்டு இரவு இந்திய எல்லையில் அத்துமீறி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இத்தனை நாளும் பாகிஸ்தான் ஆனது தீவிரவாத குழுக்களையோ பயங்கரவாத குழுக்களையோ இந்திய எல்லைகளை அனுப்பி அங்க வந்து தாக்குதலை ஏற்படுத்தும், அல்லது ஒரு சில குடும்பங்களை வந்து வளைச்சு பிடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான ஆயுதங்களை கேட்பது, பணங்களை கேட்பது, அப்படி இல்லைனா காட்டி கொடுத்துரை சுட்டுத் தள்ளுவதாக இதுதான் பாகிஸ்தானுடைய அயோக்கியத்தனமாக இருந்தது. ஆனால் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ராணுவமே இந்திய எல்லையில் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இது டெல்லி வட்டாரத்தில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தாக்குதலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கர சதி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இது வெறும் பாகிஸ்தான் மட்டுமே ஈடுபட்டிருக்கின்ற ஒரு தாக்குதலாக இருக்காது. ஏனென்றால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்த்தீங்கன்னா போர் ஒப்பந்தம் இருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தை இந்தியாவும் மீறக்கூடாது, பாகிஸ்தானும் மீறக்கூடாது. அப்படி மீறி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி இருக்குது என்றால் இதற்கு பின்புலம் மாபெரும் சதி இருப்பதாக டெல்லி வட்டாரங்கள் சொல்கின்றன. இந்திய எல்லையில் எங்க தாக்குதல் நடத்திச்சு, எத்தனை மணிக்கு தாக்குதல் நடத்திச்சு, எத்தனை பேர் இறந்தார்கள் அத்தனையும் பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்முடைய வீடியோவை பார்த்தவங்களா இருந்தாலும் பார்க்காதவங்களும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என் வீடியோ உங்களை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். இப்ப விஷயத்துக்கு போலாம். இந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பூஞ்ச் மாவட்டத்தில் பாலக்காட் பகுதியில் பார்த்தீங்கன்னா நைட்டு 2 மணிக்கு பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இதுக்கு 2 விஷயங்கள் காரணமாக இருக்கலாம் என்று டெல்லி வட்டாரங்கள் சொல்லுகின்றன. என்னன்னு கேட்டீங்கன்னா, பலுசிஸ்தான்ல பார்த்தீங்கன்னா ஜீலம் நதி போகுது. அந்த ஜீலம் நதியில் வந்துட்டு சைனாவும் பாகிஸ்தானும் பார்த்தீங்கன்னா குறுக்க பார்த்தீங்கன்னா நீர்மின் திட்டம் கட்டுறாங்க, அதாவது அணை கட்டுறாங்க. அந்த அணையை வந்து கட்டக்கூடாது என்று பலுசிஸ்தான் மக்கள், அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இது ஜீலம் நதி என்பது முழுக்க முழுக்க எங்க நதி, இந்த நதியில் பாகிஸ்தானோ சைனாவோ ரெண்டு பேரும் பாலம் கட்டவே கூடாது, எங்களுக்கு சுதந்திரம் கொடுங்கள் என்று அந்த மக்கள் எல்லாம் தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணியிருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா அந்த போராட்டம் மாபெரும் போராட்டமாகி பெரிய வன்முறையில் முடிந்திருக்கிறது. ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஜீலம் நதியில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அணை கட்டக்கூடாது என்று பெரிய ஒரு போராட்டம் நடந்தது. அந்த போராட்டமானது சுதந்திர போராட்டமாக வரக்கூடாது என்பதற்காக, திசை திருப்பதற்காக நம்முடைய போர் ஒப்பந்தத்தையும் மீறி பாகிஸ்தானானது இந்தியா மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது என்ற ஒரு செய்தி டெல்லி வட்டாரங்கள் சொல்கிறது. அப்படி இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாலக்காட் பகுதியை வந்து கார்கில் போரின் போது பிடிச்ச பிறகுதான் கார்கில் வெற்றியானது இந்தியாவுடைய கைவசம் வந்தது. அந்த நாள் நேற்று ஜூலை 7 மீண்டும் நினைவுறுத்துவதற்காக பாகிஸ்தான் ஆனது போர் ஒப்பந்தத்தையும் மீறி தாக்குதல் நடத்தியிருக்கிறதோ என்ற ஒரு அச்சம் டெல்லி வட்டாரத்திலிருந்து நமக்கு கிடைக்கின்ற ஒரு தகவல். அதுவும் இல்லாம நம்ம சுற்று வட்டாருக்கின்ற சில பேர்களும் கேட்கும் பொழுது, நம்ம ராணுவத்தில் வேலை செஞ்சவங்களா, பாகிஸ்தான் ராணுவம் எப்பொழுதும் பாத்தீங்கன்னா இரவு பொழுதில் இப்படி ஒரு தாக்குதலை நடத்துகிறது என்றால் வேறு பகுதியில் தீவிரவாதிகளும் பயங்கரவாதிகளும் இந்தியாவுக்குள் ஊடுருவதற்கு இடமளிக்கிறது என்றுதான் பொருளாகிறது. ஆனால் நம்முடைய இந்திய ராணுவமானது பாகிஸ்தான் முழு எல்லை கட்டுப்பாட்டுக்கோடும் ரேடார் மூலம் கண்பணிக்கும் காரணமாக இப்ப தீவிரவாதிகள் அதிகமாக வர வாய்ப்பு கிடையாது. இப்ப உள்ள வரணும்னா பயங்கரமான ஒரு தாக்குதலை நடத்தணும் அப்படின்றதுக்காகத்தான் நைட்டு 2 மணிக்கு கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் தாக்குதல் நடத்தியிருக்குது. இந்திய பகுதியில் அந்த குண்டுகள் எல்லாம் விழுந்து வீடுகள் சேதாரம் அடைந்தது. அந்த சேதாரத்தில் ஒருவர் உயிர்ந்திருக்கின்றார், அவர் பொதுமக்கள். இந்திய ராணுவத்தில் இருந்தோ இல்ல வந்து பாகிஸ்தான் ராணுவத்திலோ யாருக்கும் உயிரிழப்பு கிடையாது. ஆனால் இதுல என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்று கேட்டால், இந்த தாக்குதல் இந்தியாவை வேறு ஒரு விஷயத்தில் திசை திருப்பதற்காக மட்டும், ஆனால் இதனுடைய பின்புலத்தில் சீனா இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் பூட்டான் விஷயத்தில் இந்தியா இப்போ வந்து கராரா இருக்குது. அந்த சக்தேங் என்ற வனவிலங்கு பூங்கா என்பது ஒருபோதும் சீனாவுக்கு சொந்தம் கிடையாது, உரிமை கொண்டாட கூடாது. எத்தனையோ முறை நாம பேச்சுவார்த்தை நடத்திருக்கோம். அப்போதெல்லாம் பாத்தீங்கன்னா சக்தேக் வனவிலங்கு பூங்காவானது சீனாவுக்கு சொந்தம் என்று சொல்லாதப்ப திடீர்னு வந்து நீங்க ஏன் உரிமை கொண்டாடுறீங்க அப்படின்னு இந்தியாவும் கேட்குது, பூட்டானும் கேட்குது. அது முழுக்க முழுக்க இத்தனை நாளும் எங்கூட இருக்கும்போது நீங்க ஏன் பண்றீங்க அப்படின்னு இந்த ஒரு விஷயம் சீனாவை உரித்து கொண்டே இருக்கிறது. ரெண்டாவது கல்வான் பகுதியில் பாத்தீங்கன்னா சீன ராணுவம் பின்வாங்கியது, ஆனால் இந்திய ராணுவம் இன்னும் அங்கதான் இருக்குது. நேற்று நைட்டு பாத்தீங்கன்னா கல்வான் பகுதியில இந்திய ராணுவம் விமானப்படை பயிற்சி பண்ணாங்க. அப்பாச்சி ஹெலிகாப்டர் வச்சுக்கிட்டு சீன ராணுவம் பின்வாங்கியிருக்காங்களா, கட்டமைப்பெல்லாம் உடைத்திருந்திருக்காங்களா என்று நேற்றும் பாத்தீங்கன்னா ரோந்து போயிருக்காங்க. இது எல்லாம் பாத்தீங்கன்னா சீனாவுக்கு ஒரு வைத்தியர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தருணம் பார்த்து பாகிஸ்தானையும் தூண்டிவிட்டு இந்தியாவை திசை திருப்பலாம் என்பதற்காக பாகிஸ்தானை தூண்டிவிட வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் இல்லாமல் லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா சீனாவும் பாகிஸ்தானும் போர் விமானங்கள் வாங்குவதை பற்றி ஒப்பந்தம் போட்டது. இது எல்லாம் வைத்து பார்க்கின்ற போது நேற்றைய தாக்குதல் மாபெரும் சதியினுடைய பின்புலமாக இருக்கும். மீண்டும் ஆனது இந்தியா கார்கில் போலை சந்திக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறதா? ஏன்னா இந்த பாலக்கோட் பகுதியை ரகசியமாக பாகிஸ்தான் பிடித்து பிறகு டைகர் ஹில்ஸ்ல வந்து உட்கார்ந்து நம்மளை வந்து தாக்கினாங்க. அந்த டைகர் ஹில்ஸையும் பாலக்கோட்லையும் பிடித்த நாள் ஜூலை 7 நேற்று தான் கூட ஒரு வீடியோ போட்டோன்னு நினைக்கிறேன். அப்பேற்பட்ட தாக்குதல் நேற்று நடந்திருக்கிறது. இந்திய ராணுவம் அது உஷாரா இருக்குது.
எல்லையில வந்து இன்ச் பை இன்ச்சா வந்து செக் பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. அதுவும் இல்லாம கூடுதல் ராணுவ வீரர்கள் எல்லைக்கு சென்றிருக்கின்றார்கள். இன்னும் என்ன நிகழ்ச்சி நடைபெற போகுதுன்னு பார்க்கலாம். பாகிஸ்தானுடைய கெட்டு போன எண்ணமும் சீனாவுடைய கெட்டு போன எண்ணமும் இந்திய மண்ணில் ஒருபோதும் சத்தியமா ஈடற வாய்ப்பே கிடையாது. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.